பதினெண் சித்தர்கள் வரிசையில் நான் பிரிக்க முடியாத இணையற்ற இடத்தை பெற்றவர்னா அவர் கொங்கண சித்தர்னு தான் சொல்லணும். என்ன கொங்கண சித்தருக்கு இவ்வளவு சிறப்புனா, அவர் கொங்கு நாட்டில் பிறந்தவர், கொங்கு நாட்டிலேயே இருந்தவர்னு தான் சொல்லணும். சேர நாட்டிலிருந்து இங்கே வந்த தமிழ்நாட்டை வந்து அடைந்து தமிழ் பயின்று தமிழினால் உயர்ந்த சித்தர் இவர். அது மட்டும் இல்லாமல் இவர் பல்வேறு விதமான கலைகளை முற்றும் உணர்ந்தவர், அஷ்டமா சித்துக்களை எல்லாம் கைவர அறிந்தவர். அது மட்டும் இல்லாமல் போகபெருமானை குருநாதராக ஏற்று வழிபட்டு அவர் வழி நடந்தவர். அகத்தியருடைய 16,000 போகனுடைய 7,000 இவர் கிவி 7 நூற்றாண்டை சார்ந்தவர் அப்படிங்கிற ஒரு கருத்தையும், அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு இளவரசருங்கிறதையும், இளவரசராயிருந்த இவர் பின்னாளிலே துறவரம் பூண்டு வருவதற்கு போகர் தான் காரணமாக இருந்தாருங்கிறதையும் எடுத்து உரைக்கின்றது. ஆரம்ப காலத்தில் இவர் இளவரசராக இருந்தார். இளவரசராக இருக்கும்போதே காட்டுக்கு போகணும், அங்கேயே சுற்றி திரியணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. அப்படி இளவரசராக இருந்த இவர் காட்டிற்கு சென்று அங்கே இருந்த வாழை கொண்டு ஒவ்வொரு இடத்துலையும் அறுத்து அறுத்து வழியமைத்து சென்ற இடம், மலையும் காடும் சூழ்ந்த இடமாச்சா கொங்கு நாடு. அந்த இடத்துல ஒரு மலையை சென்றடைந்தது தான் ஊதியூருங்கிற மலை. திருப்பூருக்கு அருகில் இருக்கின்ற மலையில் இவருடைய ஜீவசமாதியும் அங்கே தான் அமைஞ்சிருக்கு. அங்கேயே தவம் செய்து தன் வாழ்நாளை கழித்து அங்கேயே ஜீவசமாதி அடைந்தவர் கொங்கண சித்தர். இவருக்காக ஒரு கதையும் சொல்லுவாங்க. இவர் ஒரு மரத்துக்கடியில் உட்கார்ந்து தியானம் செஞ்சுட்டு இருந்தாராம். அந்த சமயம் பார்த்து மரத்து மேலே ஒரு வெள்ளை கொக்கு வந்து உட்கார்ந்துருக்கு. உட்கார்ந்த கொக்கு எச்சமிட்டிருக்கு, அது இவர் மேலே வந்து விழுந்துருச்சு, மேனியில் விழுந்துருச்சு. இவரும் பார்த்தாரு, என்னடா இது எச்சம் எழுந்திருக்கே அப்படின்னு மேலே பார்த்தார். கொஞ்சம் கோபமாக சினத்து முறைச்சி பார்த்தார். அந்த கொக்கு எரிஞ்சு சாம்பலாக போய் பொடி பொடி சாம்பலாக கீழே விழுந்து இதை பார்த்தவரெல்லாம் மெச்சுற்று நின்றார். சரி, இதை முடிச்சுட்டு இவர் சினத்தை நிந்தனை செய்துட்டு கொஞ்சம் காலம் ஊருக்குள்ளே போய் பிச்சை எடுத்து சாப்பிடலாம், ஒரு சாதாரண சாதம்னா அப்படி தானே சாப்பிடுவாங்க, அவர் அப்படி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே போகிறாருங்க. ஊருக்குள்ளே போய் ஒவ்வொரு வீடாக பிச்சை எடுத்து சாப்பிட்லான்னு போகும்போது திருவள்ளுவரோட வீடு வந்துச்சான். அவர் வீடு வந்த உடனே அவர் வீட்டின் முன்பு நின்று பிச்சாந்தாரி என்று பிச்சை எடுக்கின்றார். அந்த அம்மாவும் பிச்சை போடுறதுக்காக வேணுங்கிறதெல்லாம் எடுத்துட்டு வர்றாங்க. வருகின்ற வேளையில் இவர் கணவனாருக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தனால, பணிவிட செஞ்சுட்டு இருந்தனால கொஞ்சம் தாமதமாயிருச்சுங்க. திருவள்ளுவரோ பெரியவர், அவருக்கு பணிவிட செஞ்சுட்டு கொஞ்சம் தாமதமாக வந்த அம்மா உணவை தாமதமாக எடுத்துட்டு வந்த உடனே இவருக்கு ஒரே கோபம், என்னடா இது, நாம் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்துடுறதுக்காக வந்துடும், இந்த அம்மா இவ்வளவு மெதுவாக வந்திருக்காங்களே அப்படின்னு நினச்சி, என்னம்மா இவ்வளவு கோபம், இவ்வளவு நேரம் ஆயிடுச்சின்னு கோபமாக முறைச்சி பார்த்தாங்க. இவர் முறைச்சி பார்த்தா பத்தி எரியணும் இல்லை, கொக்கு அங்கே எரிஞ்சது இல்லை. திருவள்ளுவர் மனைவிக்கு எவ்வளவு சிறப்புன்னு நமக்கே தெரியும். அந்த அம்மா பத்தினி ஆன பெண்மணி. அந்த அம்மாவுடைய சிறப்பை நாம் சொல்லி கொண்டு போனால் பல்வேறு விதமான சிறப்பை சொல்லலாம். அந்த அம்மாவுக்காக ஒரு கணம் காலமே நின்றதுன்னு சொன்னால் எப்பேற்பட்ட சிறப்புடையவளாக இருப்பாள். அந்த மாதவியை கண்டு இவர் முறைத்து பார்த்தாலாம். அந்த அம்மா ஒரு கணம் சொன்னாங்களாம், கொக்கென்று நினைத்தாயோ கொங்கனா என்று கேட்டார்கள். பெயர் சொல்லி கேட்டோடனே தான் இவருக்கு புரிஞ்சுது, நாம் எல்லாத்தையும் இப்படி நினைக்கக்கூடாது. அவர் பெண்மணி, தாய் குணம் படைத்தவள், தாய் குடத்தை சார்ந்தவள். அந்த தாய்மை குணத்தை பாராட்டி அந்த பெண்மணியை நாம் வணங்க வேண்டுமே அன்றி அந்த பெண்மணியை இவ்வாறு பார்த்திருக்க கூடாது, துன்பம் தர எண்ணியிருக்கக்கூடாதுன்னு இவர் நினைத்து புரிந்து கொண்டாராம். இந்த கதையும் சொல்லுவாங்க. பின்பு திருவள்ளுவர்கிட்டயே சீடராக சேர்ந்தாருன்னு ஒரு கதை உண்டு. இப்பேற்பட்ட கொங்கணர் தமிழிலே பல்வேறு பாடல்களை எழுதி நமக்கு எளிமையாக இறை அனுபவத்தை பருகச் செய்கின்றார். இளவரசராயிருந்த ஒருத்தர் சித்தராக மாறி, அதுவும் 18 சித்தர்கள் ஒருத்தராக கருதப்படுவார்னு அவர் நினைத்து பார்த்திருப்பாரோ என்னவோ தெரியல, ஆனால் சிறப்பாம்சம் நிறைந்தவராகவும் நல்ல குணங்கள் படைத்தவராகவும் பிரிக்க முடியாத, அந்த இடத்திலிருந்து பிரிக்கவே முடியாத சிறப்புடையவராக இருந்தவர் கொங்கண சித்தர். கொங்கு நாட்டை சார்ந்தவருங்கிறது இவர் பெயரிலிருந்து வந்த காரணமாக இல்லை, இவர் பெயரே கொங்கு நாட்டில் இருந்ததுனாலேயோ என்னவோ கொங்கணர்னு மாறிடுச்சுன்னு சொல்லுவாங்க. கொங்கணர் கொங்கணர்னு சொல்ல சொல்ல இவருக்கு கொங்கண நாயனார்னு பல பெயர்களும் உண்டு, கொங்கணநாதர்னு சொல்லுவாங்க. இப்படி பல்வேறு பெயர்களை சொல்லி இவர் அழைத்தாலும் அந்த கொங்குங்கிற சொல் இவர் கொங்கு நாட்டில் பிறந்தவர் அப்படிங்கிறத உறுதி செய்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இவரோட சமாதியும் ஜீவசமாதியும் இன்றும் திருப்பூர், அது ஒரு கொங்கு நாட்டில் இருக்கிறதுனால இந்த கருத்து நிலவிக்கொண்டே இருக்கின்றது. இவர் பல்வேறு சித்துக்களை பெறுவதற்கு போகபெருமானிடமும் திருவள்ளுவரிடமும் உபதேசம் பெற்றாருங்கிறதும் ஒரு கருத்து. அதற்காக போகர் இவருக்காக அம்பிகை மூலமந்திரங்களை உபதேசித்தார் அப்படிங்கிறதும் ஒரு கருத்து. அம்பிகை பக்தராக தீராத அம்பிகை பக்தராக இருந்த இவர்
அம்பிகையே தியானம் செய்து உய்தார்ங்கிறது உண்மை. அந்த வகையில் இவருக்கு யார் சொல்லி கொடுத்துருப்பார்னா போகர் சொல்லி கொடுத்துருப்பார். தீராத அம்பிகை பக்தர், இறைவன் மீது பற்று கொண்டவர், அப்பேற்பட்ட சித்தர் நமக்காக பல்வேறு உடல் நலத்திற்கான பாடல்களையும் உள்ள நலத்திற்கான பாடல்களையும் அருளி செய்திருக்கின்றார். இந்த பதிவை பகிர்ந்து கொண்டதில் மிகுந்த மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.